அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயல் ஐந்து துணை படம் பார்க்க போறோம். புதிய நம்பிக்கை, ஒரு அழகான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அழகான கதை, பார்க்கலாமா? பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருட் சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து ஓராயிரம் சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். துணைப்பாடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக மார்க் வாங்கக்கூடியது தானம்மா. இந்த கதையை வந்து ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை கவனிச்சாவே, கேட்டாவே போதும், அந்த கதையோட கரு வந்து நம்ம மனசில் ஆழ பதிஞ்சிடும். அதை அப்படியே எழுதுங்க. கதை நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் துணைப்பாடம் இந்த மாதிரி கொடுக்கறது நம்ம மதிப்பெண் வாங்குவதற்கு மட்டுமல்ல, நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் பல ஒளி விளக்கை ஏற்ற முடியும், அறிவு சுடரை ஏற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்க வயசுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பூமி ரொம்ப அழகானதாக இருக்கும். சரி, போவோமா? ஒரு கதையை அழகா பார்த்துட்டே போங்க, ஈஸியா புரியும். போலாமா? ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி அவர்கள் விழித்து எழும் நேரம். அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்தி காட்டில் வேலைகள் இருந்தன. ஒரு நாளில் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கிவிடக் கூடாது என்று நினைக்கும் குடும்பம் அது. பருத்தி காட்டில் இருந்து பகலில் அம்மா பாட்சி, அம்மாவோட பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெயர் பாட்சி, பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாள் தனது குடும்பத்தினருக்கு உணவு சமைக்க. உணவு தயாரானதும் பசியார வாங்க செல்லங்களே ஓங்கி கூப்பிடுவார். வீட்டு வாசலிலிருந்து ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரமுமாக இருந்த அந்த குடும்பத்தார் வயல்வெளியிலிருந்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டினுள் நுழைவார். ஓ மேரி, மெதுவா மெதுவா, மற்றவர்களை முந்திக்கொண்டு அவள் வீட்டு வாசலை தொட்டு விட்டாள். மேரியின் தந்தை சாம், அப்பாவோட பேர் என்னது? ஷாம். சிரித்து கொண்டார். தனது பிள்ளைகளில் மேரி ஜேன், நம்மளோட கதாநாயகியாரு மேரி ஜேன் கதை கூறியவர், மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பற்றி அவர் எண்ணிக்கொண்டார். அந்த குடும்பம் உணவு உண்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பியது. மேரி தனது வேலையை முடித்துவிட்டு பாட்டியிடம் ஓடினாள். அவளுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது இந்த நேரம்தான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில்தான். மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர்ந்த நீரோடையைப் போல் சன்னமாக ஒலிக்கும். அவள் தானே பேசிக்கொள்வாள், பருத்தி செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? பருத்தி செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பருத்தி செடியில் அருமுகின்ற முதல் பூ மொட்டை பார்க்கிற முதல் ஆளாக தானே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் அது. முதல் பூவை மேரி பார்த்து விட்டாள். ஒரு கணம் திகைத்தாள். ஏய், முதல் பூ, முதல் பூ, இங்கே இங்கே, எங்கே எங்கே, நான் தான் முதலில் பார்த்தேன், நான் தான், நான் தான் என்று கத்தினாள். எல்லோரும் அந்த முதல் பூவை பார்க்க ஓடி வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இனி 3 வாரங்களில் பருத்தி பூக்களின் செந்நிறத்தினால் வயல்கள் பூராவும் சிவப்பாகிவிடும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும். மேரி இந்த கோடைக்கால இரவுகளை மிகவும் விரும்பினாள். தெளிந்த நிர்மலமான வானம், பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள், இவற்றை பார்த்தவாறே சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு பிடித்தமான இருந்தது. அடுத்த நாள் காலை உணவு முடிந்தது. மேரியின் அம்மா பாட்சி துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கி கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். பொழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர். அந்த மாளிகை வீடு பென் வில்சனுடையது, ஞாபகம் வச்சுக்கோங்க, பென் வில்சன். பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர். கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில் அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. பாட்சி வீட்டினுள் சென்று விட்டார். மேரி வெளியிலேயே இருந்தாள். சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி கண்டாள். அது வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட ஒன்று. ஹலோ மேரி,
உள்ளே வர விரும்புகிறாயா? ஒரு வெள்ளைச்சிறுமி கேட்டாள். மேரி தயங்கினாள். தயக்கத்தை ஆவல் வென்றபோது அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்திருந்தாள். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டுப் பொருட்களையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா? ஆமாம், மேரி பதில் சொன்னாள். வீட்டினுள் விளையாடியபடி சுற்றி வந்தபோது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுட்ட மேரி அதை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அதை புரட்டத் துவங்கிய போது வில்சனின் இரு பெண் குழந்தைகளும் சிறுமியாக இருந்தவள் புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ இதை எடுக்கக்கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். முதலில் மேரிக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு, சும்மா அதை பார்த்துவிட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்திவிட மாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன். எனக்கு அது எப்படி தெரியும்? புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, தெரிந்து கொள். பத்திரமாக வைத்திருப்பேன். முடியாது. அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமா? மேரி கேட்டாள். நிச்சயமாக நான் படிக்க முடியும். விளையாட்டு சாமான்களையும் என்னிடம் கொடு. சொல்லிக்கொண்டே அந்த சிறுமி விளையாட்டு சாமான்களை மேரியிடமிருந்து பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். நட்புணர்வு அற்ற அந்த இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள். கண்ணீர் பொங்கியது. வெளியே தெளிவாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள் அப்படியே பெரிய தவறை செய்துவிட்டாள். ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள், அவ்வளவுதானே, அதற்கு போய் இப்படியா வெடுக்கென்று பிடுங்கிவிட்டார்களே. மேரி மனம் கசந்தாள். அந்த நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டு இருக்கப் போகிறாள். இந்த கொந்தளிக்கும் யோசனைகளுக்கு நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். அவள் உதடுகள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தன. ஆம், நான் படிக்க வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் எழுத படிக்கப் போகிறேன். தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டாள். அன்று நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டாள். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களிலிருந்து என்னை வெளியே அழைத்து கொண்டு போ. நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படியாகினும் நடக்க வேண்டும். அது உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்தி காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து கொள்வதற்கு ஓடி சென்றாள். நான் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியுமா அப்பா? அடடே மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா. அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒலித்தது. நான் படிக்கணும் அப்பா, எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். சாம் மெக்லியோட் பதில் எதுவும் கூறவில்லை. அது அவருடைய அப்பாவோட முழு பெயர், சாம் மெக்லியோட். விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்தது. இந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல், நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரி ஜோனுக்கு இந்த முறை அவற்றில் ஈடுபாடு வரவில்லை. காரணம், அவள் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். எப்படி, எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன்? ஆனால் அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது, புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கிருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவகாலம்தான். ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று, அது முடிந்து மற்றொன்று, பின் இன்னும் ஒன்று. நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகிறேன். மேரி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவளை சுற்றி கொண்டே தெரிந்தன. 11 வயதே ஆன அச்சிறு பெண் வயலிலிருந்து வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதியை தனது முதுகிலிருந்து இறக்கி வைக்கும் போதுதான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டாள். அந்த பெண் புன்னகைத்தார். நான் தான் மிஸ் வில்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரை, மிஸ் வில்சன். உன்னை போன்ற குழந்தைகள் படித்ததாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்த உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயஸ் வில்லிக்கு வர வேண்டும். பார்த்துக்கோங்க, மேயஸ் வில்லி, மேயஸ் வில்லிக்கு வர வேண்டும். சரியா மேரிக்குட்டி, வருவதாய் தானே? மேரி பதில் சொல்ல நான் எழாமல் வாயடித்து நின்றாள். பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் வயல்களுக்கு திரும்பிச் சென்றனர். மேரியும் ஓடினாள். இப்போதே வாருங்கள், சீக்கிரம், அதோ அந்த மூலையில். பிறகு இங்கே பருத்தியை எடுங்கள். மசமசமென்று நிற்காதீர்கள், நான் பள்ளிக்கூடத்திற்கு போயாக வேண்டும். எல்லோரையும் அவசரப்படுத்தினாள். தினமென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதைப் போல மற்றவர்கள் உணர்ந்தனர். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒலித்து
ஒழித்து கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் அவருடைய ஆத்மாவில் இருந்து என்றென்றைக்குமாக துடை தெரியப்படப் போகின்றன. புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி என்றொரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதன்முறையாக படிக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கை. அந்த தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான். அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த மேஜையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவரும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. காரணம், யாருக்கும் படிக்க தெரியாது. இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன். மேரி தனக்குத்தானே முணுமுணுத்தாள். மேயஸ் வெல்ஸில் பெரிய கடை அது. உனக்கு என்ன வேண்டும் மேரிமா? ஷாம் அவளை கேட்டார். எழுதுவதற்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பா. கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கடினமான கருப்பு பலகை ஒன்றை அவர்களிடம் எடுத்து காட்டினார். இதுதான் ஸ்லேட். இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம். இனி ஸ்லேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகளை படங்களை வரைய முடியும். பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து அவள் எழுத முடியும். எழுதுவாள், எழுதுவாள். அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்தபோது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நாளை மேரி ஜென் பள்ளிக்கூடம் செல்லப்போகும் முதல் நாள் மேரியின் சகோதரர்களும் சகோதரிகளுக்கும் சொன்னார்கள், நீ எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும், சரியா? ஓ எஸ், நான் கற்றுக்கொண்டதே எல்லாம் உங்களுக்கும் சொல்லித்தருகிறேன், அவள் உறுதியளித்தாள். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றார். மேயஸ் வெல்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த பொழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் அவள் நடக்க வேண்டும். மேரி ஜென் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும். அவருடைய அக்கம் பக்கத்தவர்கள் கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பள கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குளறுபடியோ எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். கற்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட தெரியவில்லை. வெள்ளைக்காரர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாகவே இருந்தார்கள் கருப்பர்கள். மேரி தனது பள்ளியில் மேலும் புதியது புதிதாய் கற்றுக்கொண்டே வந்தாள். தனது பாதையில்தான் மெதுவாக உயர உயர போய்கொண்டிருக்கிறோம் என்று மனதில் அசை போடுவாள். பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதன் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயஸ் வில்லியன் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. இந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமோக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். பூ போல் அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மேஜையில் இருந்த புத்தகத்தை தான் கையில் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கிக் கொண்ட அந்த நாள் நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். விழா முடிந்தது. இறைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரிஜனின் தோளோடு அணைத்தபடி, மேரிஜேன், இப்போது நீ என்ன செய்யப்போகிறாய்? எனக்கு தெரியவில்லை மிஸ். நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா? இல்லை, மிக அபூர்வம்தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலைக்கு போயாக வேண்டும். மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படியாகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த பெருமித உணர்வுடனே மேரி மற்றவர்களுடன் சேர்ந்து பருத்தி காட்டுக்கு வேலைக்கு திரும்பினாள். நாட்கள் போயின. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது வந்தவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும், தயாராகு என்றார் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள்.
நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகப் போகிறேன். பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். பருத்தி வயல்களில் மீரி ஜோனின் நாட்கள் முடிவுக்கு வந்தன. அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களே உள்ளன. மேரி தயாரானாள். குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தவரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிவிடும். நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டின் வாயிற்படியில் பொறுமையிழந்து தவித்து நின்றாள் மேரி. அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. பாட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து கூட சேர்ந்து கொண்டார்கள். ஷாம், கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சிலர் புறப்பட்டனர். அந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றது. அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்த போது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள். வண்டி போய் நிலையத்தில் நின்றதுதான் தாமதம். மேரி தாவி குதித்து இறங்கினார். மிஸ் வில்சன், மிஸ் வில்சன், இதோ நான் இங்கே இருக்கிறேன். மேரியை அணைத்து கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விளக்கி சொன்னார். அந்த கௌரவத்திற்குரிய செருமையை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிவித்தன. குட் பை மேரி, குட் பை, வெற்றி உண்டாகட்டும், குட் பை மேரி. வாழ்த்துழிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் கையசைத்து விடைபெற்றார். ரயில் வேகம் எடுத்தது. படிக்கும் பொழுதே மனசு உருக்குது இல்லையா? இந்த மாதிரி நிலைமை இந்த பூமியில எந்த குழந்தைக்கும் வரவே கூடாது. அது யாரோ ஒரு சிலரால மட்டும் இல்லை, நம்ம நினைச்சா ஒவ்வொருத்தராலையும் முடியும். அதுவும் நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். நீங்க நினைப்பீங்க, முடிப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நூல் குறிப்பு மட்டும் பார்த்தலாமா? நூல்வெளி. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி, பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியோன். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். யார் சொல்லியிருக்காங்க? கமலாலயன். இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். ஓகேம்மா, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.